உலகம் முழுக்க இப்போ கொஞ்ச நாள் மக்கள் வந்து ஒரு தொற்றுநோய் காரணமா எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. தொற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னாடி சரித்திரத்தை திருப்பி பார்த்தோம்னா அப்பையும் இதே மாதிரி உலக மக்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வியாதிக்காக யாராவது ஒரு மருந்து கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு ஏங்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒட்டு மொத்த மனித இனத்துக்கும் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஒரு மருந்து கண்டுபிடிச்சார். உலகத்தின் முதல் ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். இந்த ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டல் நடந்துச்சு. ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். உலகம் தோன்றி இத்தனை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த நூற்றாண்டு. இன்ஃபேக்ட் 1800களிலிருந்து 900 ஆரம்ப காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்புகள் அதிகமாக இருந்துச்சு. எவ்வளவோ மனுஷன் கண்டுபிடிச்சான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட் வேகத்தில் கண்டுபிடிப்புகள் அதிகமாக இருந்துச்சு. அதில் முக்கியமான கண்டுபிடிப்பு ட்ரக் மருந்து. நம்ம ஊரில் ட்ரக் வந்து தப்பாக பார்ப்பாங்க. ட்ரக்குன்னா மருந்து பென்சிலின் உயிர் காக்கும் ஒரு மருந்து. ஏன்னா அந்த காலகட்டத்தில் காய்ச்சல் வந்து இறந்துருவாங்க. அந்த காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சலில் பல வகை இருக்குது. காய்ச்சல்னால் இறந்து போனது அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். காய்ச்சல் மட்டும் இல்லை, சின்னதாக அடிபட்டால் அது வந்து புறையேறி போய் இறந்துருவாங்க. ஸோ ஆன்டிசெப்டிக் ஆன்டிபயோட்டிக் ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு தேடல் இருந்துச்சு. 1920களில் பார்த்திங்கன்னா ஆன்டிசெப்டிக் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் அப்போ வேர்ல்டு வார் முடிஞ்ச சமயம். அந்த சமயத்தில் வேர்ல்டு வார் முடிஞ்சு நிறைய பேர் அடிபட்ட வீரர்கள் பார்த்திங்கன்னா ஆன்டிசெப்டிக் கொடுத்தாங்க. ஆன்டிசெப்டிக்னா தோல் மேலே அப்படி தேய்க்கிறது அவ்வளோதான், புண்ணுக்கு மருந்து போகிற மாதிரி. அதை பேஸ் பண்ணி தான் நிறையா மருந்துகள் கண்டுபிடிச்சாங்க. என்னென்னா எல்லா அடிக்கும் பார்த்திங்கன்னா ஆன்டிசெப்டிக் போட்டாங்க. இது தவறாச்சு. எப்படின்னா சின்ன காயத்துக்கும் மருந்து போடுவாங்க, பெருசாக அடிபட்டதுக்கு பார்த்தா ஆன்டிசெப்டிக் போட்டாங்க. இந்த ஆன்டிசெப்டிக் போட்டதுனால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இது தான் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்ன சொன்னார்னா அவர் ஒரு கோடிட்டு காமிச்சார். ஆன்டிசெப்டிக் எல்லாத்துக்கும் போடக்கூடாது, வேறு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னார். நிறையா பாக்டீரியாக்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணார். ஏன் உருவாகுது எப்படி உருவாகுதுன்னு சொல்லி பேசிக்கலி பார்த்திங்கன்னா அவர் எம்பிபிஎஸ் ஒரு டாக்டர், பட் ஒரு மைக்ரோபயாலஜி ஆளுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டே இருப்பார். மருந்துகள் பற்றியும் பாக்டீரியாக்கள் பற்றியும் தேடல்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அவர் பென்சிலின் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆக்சிடென்ட். எப்படி எக்ஸ்ரே கண்டுபிடிச்சாலும் அதே மாதிரி தான், வேறு ஏதோ ஒன்று ஆராய்ச்சி பண்ண போய் அப்போ தான் பார்த்தீங்கன்னா பென்சில் அந்த மருந்து கண்டுபிடிச்சார், ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சார். சரி ஓகே, என்ன சம்பவம் அப்படின்னா அவரோட லேபில் அவர் வந்து வெளியூர் போயிட்டார். ஒரு மாதம் கழித்து அப்படி லேபுக்கு வரார். அப்போது நிறையா குப்பையும் கூலமாக இருந்துச்சு. அதில் முக்கியமான விஷயம்னா அவர் சாப்பிட்டு போட்ட சாண்ட்விச் அதை அப்படி க்ளீன் பண்ணாமல் போயிட்டே கொடுக்கு. அந்த ஒரு மாத காலத்தில் ஃபங்கஸ் பிடிச்சி பார்க்க ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. தூக்கி போகலான்னு நினைக்கும் போது அவருக்கு என்னென்னா இந்த ஃபங்கஸ்குள்ளே எவ்வளோ பாக்டீரியா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சார். இந்த பாக்டீரியா பற்றி அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காரு. அப்போதைக்கு ஒரு முக்கியமான பாக்டீரியா பற்றி அரேஞ்ச் பண்ணுறது அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அந்த வேர்டு, அதனால் நான் சொல்லலை. அப்படி மறுபடியும் பார்த்திங்கன்னா அவர் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அதை பார்க்கும்போது ஒரு பெரிய யுத்தத்தை ஒரு எப்படி இரண்டாம் மூலப்பொருள் மாதிரி பெரிய யுத்தத்தை பார்த்துட்டு இருந்தார். என்னென்னா நிறையா பாக்டீரியாக்கள் இருந்துச்சு. மனுஷனுக்கு கேடு வலிக்கக்கூடிய, உயிரியை கொல்லக்கூடிய, காய்ச்சல் வர வைக்கக்கூடிய நிறையா பாக்டீரியாக்கள் இருந்துச்சு. அவர் பார்த்த ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அந்த பிரெட்டு மேலே அந்த ஃபங்கஸ் இருக்குது பார்த்தீங்களா, பூஞ்சை. அந்த பூஞ்சை பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியாக்களை கொண்டுக்கிட்டு இருந்துச்சு. பயங்கர ஆச்சரியம். ஏன்னா இந்த காய்ச்சலுக்கான பாக்டீரியா கொல்லணும் தான் உலகம் முழுக்க ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. பட் மனுஷன் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக கண்டுபிடிச்சார். ஒன்று என்ன பண்ணார், அந்த பாக்டீரியாவை நான் உடம்புக்குள்ளே செலுத்தணும்னு நினச்சேன். இதுதான் ஒரு நார்மலாக மருந்து பார்த்திங்கன்னா ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அனிமல் கொடுத்து பார்ப்பாங்க, அப்புறம் மனுஷன் கொடுத்து பார்ப்பாங்க. இது என்ன பண்ணாங்கன்னா நேரடியாக அவருக்கே கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கெட்ட பாக்டீரியாவை உடம்புக்குள்ளே விட்டுட்டார். காய்ச்சல் வந்துச்சு, சிவியரான காய்ச்சல். அடுத்து இந்த ஃபங்கஸ் இருக்குல்ல பூஞ்சை, இதை வச்சு ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிட்டு இருந்தார். அதை எடுத்துக்கிட்டார். சில மணி நேரங்களில் காய்ச்சல் சரியாச்சு. சரி ஓகே சூப்பர், ரிசல்ட் பக்கா. அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க கொடுத்தாரு, எல்லாமே ஓகே. இப்போது உலகம் முழுக்க சொல்கிறார், ஆனால் யாரும் நம்பலை. இது என்ன சும்மா ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டிமாண்ட் இல்லாமல் இருந்துச்சு. பட் டிமாண்ட் எப்போ வந்துச்சு, 1939 வருஷம் இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆச்சு. பிரிட்டன் ஜெர்மனிக்கு எதிராக போர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் மொத்த உலக நாடும் போர் புரிய ஆரம்பித்தாங்க. அப்போது வீரர்களுக்கு மருந்து தேவைப்படுது. உங்களுக்கு தெரியும் போர் பூமி எப்படி இருக்கும், உள்ளே போயிட்டாங்கன்னா அங்கே காய்ச்சல் பசி பட்டினி. ஸோ நிறைய பேர்களுக்கு வந்து இந்த பென்சிலின் தேவைப்படுறத கேட்டாங்க. ஆனால் டிமாண்ட் வந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இல்லை. ஸோ அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடக்டிவிட்டியை ஏற்றினாங்க.
நிறைய ரிசல்ட் கிடைச்சிங்க. பாசிட்டிவான ரிசல்ட் எப்படின்னா, உயிர் போகிற மாதிரி இருக்கிற ஒரு வீருக்கு வந்து பென்சிலிங் கொடுக்கும்போது அவருக்கு வந்து நார்மல் ஆகிட்டார். ஸோ அந்த இரண்டாம் உலக போருங்கிறது பென்சிலினுடைய ஒரு பெரிய ஒரு விசுவரூபம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் உலகம் முழுக்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நமக்கு எல்லாத்தையும் தெரியும், காய்ச்சல்னா பென்சிலிங் போட்டே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ என்னென்னா, அந்த சமயத்தில் ஆப்ரேஷன் பண்ணவும் பயந்தாங்க. ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிருமோ, இன்ஃபெக்ஷன் ஆனால் அவ்வளோதான், யாரையும் காப்பாற்ற முடியாது. பட் பென்சிலிங் ஆன்டிபயோட்டிக் இருக்கிறனால பார்த்திங்கன்னா எல்லாம் தைரியமாக ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு மருந்து உலகத்தில் ஒரு புரட்சி பண்ணது பென்சிலிங். இது ஒரு காமெடியான விஷயமும் இருக்குது. என்னென்னா, வின்சன் சர்ச்சில் பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டர், ஒரு ஆர்மி ஆஃபீஸர், ரெண்டாம் உலக போரில் வந்து பிரிட்டன் ஜெயிச்சதுக்கு வின்சன் சர்ச்சிலோட ஒரு சமயோத புத்தி, அவருடைய இப்படி அவருடைய போர் திறமை இதெல்லாம் தான் காரணம்னு சொல்லுவாங்க. ஆனால் இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து பயங்கரமான ஒரு காய்ச்சலில் அவதிப்படுறாரு. அவருக்கு எதாவது ஆயிருமோ, ஏன்னா மொத்த உலகம் சண்டை போட்டுட்ருக்கு, இவர் இறந்துட்டால் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கினுடைய மருந்து பென்சிலின் பார்த்திங்கன்னா வின்சன் சர்ச்சில் குணமாக்குச்சு அப்படின்னு உலகம் முழுக்க ஒரு செய்தி வந்து சந்தோஷமானாங்க. ஆனால் இந்த செய்தி தவறானது, உண்மைதான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கினுடைய மருந்து அவர் குணமாக்கல. வின்சன் சர்ச்சிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு பர்சனல் டாக்டர் இருந்தார், அவருடைய பேர் சார்லஸ் மோரன். இவர் வின்சன் சர்ச்சிலுடைய பர்சனல் டாக்டர். வின்சன் சர்ச்சில் எங்கே போனாலும் சரி அவர் கூட ட்ராவல் ஆவார், அவருடைய ஹெல்த்தை வந்து செக்அப் பண்ணிட்டே இருப்பார். இப்போது அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்க்கும் சார்லஸ் மோரனுக்கும் என்ன ஒரு ஒற்றுமைன்னா, ரெண்டு பேரும் பிரிட்டனில் இருக்கிற ஒரே மெடிக்கல் காலேஜில் தான் படித்தாங்க, சென்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல். எப்படி இங்கே தான் ரெண்டு பேரும் படித்தாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங் வந்து இவரோட ரெண்டு வருஷம் சீனியர். அவர் 1906 வந்து முடித்தார், இவர் 1908 தான் முடித்தார். சரி, கதைக்கு வரும். துனிசியா, அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்காவில் ஒரு சின்ன ஊர், இங்கே வந்து வின்சன் சர்ச்சில் தங்கியிருக்கார். ஊர் விட்டு ஊர் போயிட்டார், நாடு விட்டு நாடு போயிருக்கார். அந்த இடத்துல கட்டும் காய்ச்சல். இந்த சமயத்தில் தான் அவருடைய பர்சனல் டாக்டர் சார்லஸ் பார்த்திங்கன்னா ஒரு மருந்து கொடுக்குறார். இந்த மருந்து ஏன் அங்கீகரிக்கப்படல, ஏன் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் வந்து உலக மக்களுக்கு சார்லஸ் தான் கொடுத்தாருன்னு சொல்லலைன்னா, சார்லஸ் வந்து ஒரு ஜெர்மன்காரர், படித்தது தான் பிரிட்டன். சரி ஓகே, இருந்தாலும் சொல்லலாமே அப்படின்னா, அவர் கண்டுபிடிச்ச மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த மருந்தை கண்டுபிடிச்சது யாருன்னா ஒரு ஜெர்மன் கம்பெனி, ஒரு ஜெர்மனில் இருக்க ஒரு லேப். சரி, அந்த சமயத்தில் அவங்க பத்திரிகைக்காரங்களெலாம் குழப்பம், ஏன்னா இந்த சமயத்தில் உலக மக்களுக்கு சர்ச்சில் குணப்படுத்தினது ஃப்ளெமிங்கோட பென்சிலின் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா பெரிய மிகப்பெரிய பத்திரிகை, அந்த பத்திரிகையோட பேரெலாம் சொல்ல வரும்ல, அவங்களுக்கு ஒரு குழப்பம், என்ன பண்ணலாம், சொல்லலாமா வேணாமா. ஒன்று, ஜெர்மனுக்கு எதிராக தான் பிரிட்டன் தான் பொறுத்து கொடுத்துருக்கு. ஸோ எதிர்நாட்டில் கண்டுபிடிச்ச ஒரு மருந்தை பார்த்திங்கன்னா சொல்லணுமா வேணாமா. அப்போ ஒரு கன்க்ளூஷன் வராங்க, சரி எதுக்குப்பா இவரும் அதுக்கு தானே கண்டுபிடிச்சிருக்காரு, யார் ஃப்ளெமிங்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் மருந்து கண்டுபிடிச்சிருக்கு, அந்த அந்த காய்ச்சலுக்கு தான். ஸோ சொல்லி அவங்களே முடிவு பண்ணிவிட்டு பென்சிலினால் சர்ச்சில் குணமாயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டார். இதை எப்போ ரிவீல் பண்ணுறாங்கன்னா, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், இது ஒரு பயோபிக்கில் வந்திருக்கு. அப்போ தான் சில வருடங்களுக்கு அப்புறம் தான் ரிவீல் ஆகுது என்னென்னா, சர்ச்சில் குணப்படுத்தின ஃப்ளெமிங் இல்லை சார்லஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவம்னு நினைக்கிறேன். இல்லை, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி வந்தார். ஏன்னா அப்போதைக்கு அவ்வளோ உயிர் பலி இருந்துச்சு, ஒரு இந்த ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்காமல் போயிருந்தார்னா இப்போ வரைக்கும் அதுக்கான விதை போட்டது அவர் தான். இப்போ எவ்வளோ ஆன்டிபயோட்டிக் வந்தாலும் அது வித்துட்டு அவர் தான். ஒரு கண்டுபிடிக்காமல் போயிருந்தால் இந்த சாதாரண காய்ச்சல்னால தான் போய் செத்துப்பாங்கதில்லை. இப்போ இந்த தொற்று நோய்க்காக நம்ம இவ்வளோ பயப்படுறத பார்த்தா அந்த காலத்தில் சின்ன காய்ச்சலுக்காக பயந்துருந்தார். என்ன சொல்ல வேறேன்னா, இது மட்டும் இல்லை, அவருடைய குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை புரியணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய எய்மாக இருந்துச்சு. டைம்ஸ் பத்திரிக்கை பார்த்திங்கன்னா போன நூற்றாண்டின் முக்கியமான நபர்கள் 100 பேர் லிஸ்ட்டு போட்டாங்க, அதில் இவர் பேர் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவர் அதில் கூட சேர்த்துக்க முடியாது. ஏன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சார் பென்சிலின், அதுக்கு அவர் காப்புரிமை வேணாட்டார், பேட்டர்ன் வேணாம் அப்படின்ட்டார். அது என்ன மனசு வேணும் இல்லை, ஒருவேளை அவர் பேட்டர்ன் வாங்கியிருந்தா வச்சுங்களேன், கோடிக்கணக்காக பெரிய கோடி சொன்னார் இவர். ஆனால் சேவை செய்யணும் அப்படிங்கிறனால அதுக்கு காப்புரிமை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் பண்ண இந்த சேவைக்காக 1945 வருஷம் அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க.